இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, முக்கியமான வீடியோனு சொல்லி ஆகணும். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நானே என்னை இன்டர்வியூ பண்ண போகிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறத பற்றி எனக்கு நானே இன்டர்வியூ பண்ணிக்க போகிறேன். இது ஒரு புது மாதிரியான வீடியோன்னு சொல்லணும் நம்ம சேனலை பொறுத்தவரை. இந்த வீடியோ எப்படி போக போகுதுன்னு தெரில. இந்த வீடியோவை என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆளை இன்டர்வியூ பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா வ்ளாகிஃபை அந்த சேனலை மெயின்டைன் பண்ணுறவங்களை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க சேனலை எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள், என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பற்றின வீடியோலாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, ரொம்பவே நல்லா இருக்கேன் ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கேன். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்ததுக்கு, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ கேள்வியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்ன இந்த ஒரு இடத்துக்கு இன்வைட் பண்ணி இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ப்ரோ, கேள்வியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் எப்படியுமே இருந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காரணத்துக்காண்டி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். பெருசாக ஒன்றும் ஃப்ளாஷ்பேக்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு திடீர்னு தோணுன ஒரு விஷயந்தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு முயற்சிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே, அதாவது ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், சக்ஸஸ் ஆன் பண்ணி அதை நான் மூவ் பண்ணணுங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது திடீர்னு ஒரு நைட்டு தோணுன விஷயந்தான் அது. திடீர்னு நான் நம்புனா ஓகே, சில நம்புனா நம்புங்க, இது வந்து உண்மைதான். நைட்டு நார்மலாக யூஸ்வலாக எல்லோரும் மாதிரியும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் என்ன நம்ம லைஃப் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு யோசனை எங்களை ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு யோசனை, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் பண்ண, அது அவ்வளோதான். அந்த ஒரு தாட் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டு நாலு பேர்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நீங்களும் ஏதாவது கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்க. அவ்வளோதான், சிம்பிள் தான் ப்ரோ. அதை பற்றி நான் பெருசாலாம் யோசிக்க கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்து யோசிக்கவெல்லாம் கிடையாது. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஸில் இறங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் அதாவது மே 31 அந்த யோசிச்சிருக்கேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. June 1st இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ போட ஆரம்பித்தேன். இவ்வளோதான் ப்ரோ, பெருசாக எனக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது, ஃப்ளாஷ்பேக்லாம் கிடையாது, இவ்வளோதான், சிம்பிள் ரீசன் தான் ப்ரோ. செகண்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 சமுதாயத்தில் ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கும். நம்ம எவ்வளோ கீழே நல்லது பண்ணுறோமோ அதுக்கேற்றாப்புல மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பேர் உங்களை என்கரேஜ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் உங்களை டிமோட்டிவேட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் ஆதரவு இருக்கா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நமக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணவும் செய்வாங்க, மோட்டிவேட் பண்ணதான் செய்வாங்க. அந்த மோட்டிவேட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, டிமோட்டிவேட் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்கன்னு இல்லை, சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நான் வெளியே போகும்போது, அதாவது பஸ்ஸில் போயிட்டுருப்பேன், நம்மளாம் பஸ்ஸில் போயிட்டுருப்பேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸே தான் ஃப்ரெண்ட் கேட்பாங்க, என்ன வீடியோ பண்ணலையா அப்படின்னு, என்ன வீடியோ பஸ் ப்ளாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், நம்மளை மோட்டிவேட் தான் பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினச்சி நானும் வந்து இல்லை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் தான் தோணும், ஓ நம்மளை வந்து அதாவது கலாச்சிருக்காங்க, அதாவது கேலி பண்ணியிருக்காங்க, வீடியோ பண்ணலையா வீடியோ பண்ணலையான்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறத கேலி பண்ணியிருக்காங்கிறத அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண் காதலையோ இதுலேயோ மனசில் போட்டு வளர்த்துக்கிட்டா அது வந்து முன்னேறதுக்கான வழியையும் பாதிக்கும், வீடியோவும் போட முடியாது. ஸோ வந்து சிம்பிள் தான், கேலி பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும், நம்ம பண்ணுற வேலையே பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அருமையாக சொன்னீங்க ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்ச அளவுக்கு யூடியூப் சேனல் இப்போ வரைக்கும் நினைட்டு இருக்கா? அதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு இவ்வளோ டேஸில் இவ்வளோ நம்ம ரீச் பண்ணிடணுங்கிற ஒரு ஆசையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆசை ரீச் பண்ணிட்டீங்களா, இல்லை அதை ரீச் பண்ணாமல் இருக்கீங்களா, அதை ரீச் பண்ணுறதுக்கான முயற்சியாக இருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இல்லை ப்ரோ, நினச்சதை விட ரொம்ப டவுனாக தான் போயிட்டுருக்கு சேனல். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக கொடுக்கல.
நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லவும் மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாக்டவுனில் வீட்டில் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட ரீச் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு சமூக வலைத்தளங்களோட ரீச் அதிகமாக இருந்தனால அந்த சமயத்தில் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ரீச்சில் ஒரு நோக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி நான் கன்சிஸ்டன்சி அந்த ஒரு பீரியடில் வீடியோ போட்டுட்டு தான் இருந்தேன். அதோட ஓரளவுக்கு தான் மெயின்டைன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வீடியோ கன்சிஸ்டன்சியாக கொடுக்க முடியல. ரீசன் சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், காலேஜ் போகிறேன் அப்படி போகிறேன் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நிறைய ரீசன் சொல்லியிருப்பேன். ஸோ அதனாலேயே என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே இருந்தாங்க, வியூஸும் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் வீடியோ கன்சிஸ்டன்சியாக போட ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன். ஸோ இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம், வீடியோ வந்துகிட்டே இருக்கும், கன்சிஸ்டன்சியாக வந்துட்டுருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் நிறைய நான் உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தேன். ஒவ்வொரு ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு சில கடைகளெல்லாம் போய் ரிவ்யூ பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி கடைகள்லாம் ரிவ்யூ பண்ணும்போது நீங்களாக போவீங்களா? அதாவது வாண்டடாக நான் வீடியோ பண்ண போகிறேன், வா பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்களாக போவீங்களா, இல்லை இன்வைட் பண்ணுவாங்களா? அதாவது அந்த ஷாப் ஓனர்ஸ் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களை இன்வைட் பண்ணுவாங்களா? அதை பற்றி சொல்லி கண்டிப்பாக இல்லை ப்ரோ. ஒரு ஷாப் ஓப்பன் ஆகுது, ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கடைக்கு வந்து வாலண்டியராக நானே வீடியோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் போவேன். யாரும் என்னை இன்வைட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து ஒரு பிகினர் லெவல் சேனல், அதாவது 512 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பிகினர் லெவல் சேனல் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன யாரும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒருத்தவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்கூட்டி ஷோரூம், அதாவது எலக்ட்ரிக் பைக் ஷோரூமில் ஒரு ப்ரோ நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது ஃப்ரெண்டு மூலிமா நமக்கு சொல்லி அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ராமேஸ்வரத்தில் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோவை கார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோவை. அது அவங்களாம் இன்வைட் பண்ணி என்னை கூப்பிட்ட ஒரு விஷயம், அது ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அதுவுமே பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ் தேர்ட் இயர் செகண்ட் இயர் நினைக்கிறேன், ஆக்சுவலி 1 இயர் ஆச்சு. அதுக்கப்புறம் இனி யாருமே இன்வைட் பண்ணல. ஸோ நான் ஆனால் வாலண்டியராக போய் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான் ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம சேனல் டெவலப் ஆக மேபி இன்வைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்வைட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ ஃபைனல் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த க்வெஸ்சனை நான் கேட்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசை என்ன? அதாவது யூடியூப் சேனலை எடுத்ததுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும். பின்னாடி நான் என்ன இது பண்ண போகிறேன், இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். உங்களுடைய ஆசை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதோட இந்த கேள்வியை முடிச்சுக்கலாம். சரி, பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே கரெக்டு தான் ப்ரோ. ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் அதை மூவ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் சக்ஸஸுக்கும். என்னோடய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்எக்ஸ் டாக்ஸில் ஒரு ஸ்பீச் ஆர்கனைஸ் பண்ணணும் ப்ரோ. அது என்னோட கண்டிப்பாக ஒரு ஆசையாக இருந்துகிட்டே இருக்குது. டெட்எக்ஸ் டாக்குங்கிறது நிறையா செலிப்ரிட்டிஸ் ஒரு பேசின ஒரு மேடை, அதில் பேசுகிறங்கிற வாய்ப்பு ரொம்பவே கம்மி. இது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. ரீசெண்டாக மதன் கௌரி ப்ரோ நிறைய யூடியூபர்ஸ் அந்த இதில் பார்த்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்னு தெரியாது, டெட்எக்ஸ் டாக்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். நிறைய செலிப்ரிட்டிஸ் பேசியிருப்பாங்க. ரீசெண்டாக மைக்ரோசாஃப்டோட சிஇஓ பேசியிருப்பாங்க, சுந்தர் பிச்சை பேசியிருப்பாங்க, நிறைய பேர் பேசியிருப்பாங்க அந்த ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் இன்னொரு விஷயம், சுதாகர் கோபி நம்ம பரிதாபங்கள் அவங்க இருக்காங்களே அவங்களுமே பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் நான் பேசணுங்கிற என்னோடய ஆசை வந்து அது ஒரு ஆசையை, அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கான ஒரு அடித்தளமாக நான் யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஆசை நிறைவேறணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது என்னோட அதோட அது மட்டும் தான் என்னுடைய ஆசை. ஸோ கூறிய சீக்கிரமே டெட்எக்ஸ் டாக்ஸ்லாம் நான் கண்டிப்பாக பேசுவேன், ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பேசுவேன். இது மட்டும்தான் என்னோட ஆசையாக இருக்குது. ஸோ கைஸ் ஃபைனலாக இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே கசகசன்னு இருக்குங்க. இந்த சட்டையை போட்டுவிட்டே நானே என்னை இன்ட்ரிவ் பண்ணி எப்படி தான் சினிமாவில் டபுள் ஆக்ஷன் பண்ணுறாங்கன்னே தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க, எவ்வளோ இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வராது. ஸோ எனி அதர் கண்டென்ட்ஸ் இனி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த உள்ள சந்திக்க அது வரைக்கும் மீட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.